அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வல்லமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளேசனம். ஸ்ரீமத் விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி. இன்னைக்கு இத்தாலிய நாட்டுடைய இந்திய தூதராக வர இருக்கின்ற திரு ஆண்டோலியோ அவர்களை சந்தித்தபோது, அதுவும் டெல்லி மாநகரிலே உள்ள மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கு நடுவே நான் அவளை சந்தித்தபோது, ஆண்டாள் தான் எனக்கு நினைவுக்கு வந்தாள். எதற்குன்னா, ஆண்டாளுக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, அவ ஒரு அனாத பிள்ளை தானே. அதுபோல் நமக்கும் யாரும் இல்லை, நமக்கும் எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அதையெல்லாம் மீறி இன்றைக்கி நான் அறிமுகப்படுத்தப்பட்ட போது, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பெரிய அரசவாதிகள் கூட இருந்தாங்க, அவங்களும் சேர்ந்து என்னை அறிமுகப்படுத்தினாங்க. ரொம்ப பெரிய லெவலில் ஒரு அந்த அறிமுகம் இருந்தது. நான் வந்து உட்கார்ந்தது கிட்டத்தட்ட அங்கே 15 பேர் இருந்தாலும், நான் இத்தாலிய நாட்டு தூதர் பக்கத்தான் நான் அமர வைக்கப்பட்டேன். நான் எதற்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன், இப்போ நான் நேற்று அவசரமாக கிளம்பி இன்றைக்கி அவரை வந்து மீட் பண்ணி எனக்கு என்ன நடக்க போதுன்னா, எனக்கு ஒன்றும் நடக்க போகல. ஆனால் ஒரு தூதரக அதிகாரி, ஒரு அம்பாசடர் ஃபார் இட்டாலி டு இந்தியா அப்படின்றவர் வந்து சும்மா வந்து வழிபோகர் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்க, கதை பேசியிருக்க அளவுக்கு அவருக்கு நேரம் இல்லாம இல்லை. அவர் வராரு, வந்திருக்காரு, மறுபடியும் இட்டாலி போகிறதுக்கு மறுபடியும் பார்த்துட்டு போகணும் அப்படின்னும் போது, அவர் இல்லத்தில் மிக பிரமாதமான ஒரு உணவு, நம்ம சாதம் ஸ்கூட்டு பொரியல் சாம்பார்லாம் இல்லை, ரொம்ப நல்ல உணவு, பியூர் வெஜிடேரியன் உணவு, ரொம்ப அற்புதமான ஒரு தருணமாக இருந்தது. ஏன் இந்த விஷயத்தை நான் வந்து ரொம்ப புலகாங்கிதம் அடைந்து நான் பேசுகிறேன் சொன்னாங்க, இந்த வாய்ப்பு சக தமிழுக்கு உண்டா, வேறு யாருக்காவது உண்டனா இல்லை, இந்த வாய்ப்பு வேறு பணம் படைத்த யாருக்காவது இது சாத்தியப்பட்டிருக்குமானா இல்லை, இந்த வாய்ப்பு என்னை விட அறிவார்ந்த மக்கள் கோடிக்கணக்கான பேர் இந்த பூமியில் உண்டு, அவர்களுக்கு கிடைச்சதானா இல்லை, எனக்கு கிடைச்சிருக்கு. அதற்கு மிக முக்கியமான காரணம், எங்கேயும் நான் சோர்ந்து நின்றுல, தொடர்ந்து பயணப்பட்டேன். நான் திரும்பவும் வந்து நான் ஒரு எனக்கு ஒரு இலக்கு முதலே உண்டு, அந்த இலக்கை நோக்கி தான் நான் வந்து பயணப்பட்டு இருந்தேன். நடுவில் வந்து அந்த இலக்கை அடைவதற்கு சில ஷார்ட்கட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த இலக்கை அடைவதற்கு இன்னும் கொஞ்சம் தூரம்தான், இனிமேல் வந்து நேர் பாதையிலே போனாலே போதும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அந்த பாதையை தேர்ந்தெடுத்த பிறகு பார்க்கின்ற எல்லோருமே பலசாலிகளாக, என்ன சொல்கிறது, செலிபிரிட்டிஸாக, முக்கியமான மனிதர்களாக சமுதாயத்தில் தான் இருக்காங்க. உங்களுக்கு நான் இதன் வாயிலாக சொல்லக்கூடியது ரொம்ப சிம்பிள், இது எனக்கு எது சாத்தியமாயிடுச்சு, எப்படி இது சாத்தியமாச்சு, எப்படி இது சாத்தியப்பட்டதுன்னா, நான் குடியிருக்க வீடா, நான் வந்து என்னோடய ஜாதகப்படி நேரமாக, என்னுடைய பேரா, இதெல்லாம் வந்து ஒரு வாரமாக வைத்து விட்டேன். இதற்கு முழு முழு காரணமும் எனக்கு ஆண்டாள் மேலே உள்ள சரணாகதின்ற ஒரு விஷயமும், ரெண்டாவது எனக்கு மிகவும் பிடித்த பயணி ஆண்டவரும் தான். இது வந்து பயணியும் திருச்செந்தூரும் வேறு இல்லை, திருச்செந்தூரும் திருப்பதியும் வேறு இல்லை, அதெல்லாம் நான் தனியாக பிரித்து பேசலை. எனக்கு கடவுள் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துன்னா, ஒன்று ஆண்டாள், ஒன்று பயணின்ற ஒரு விஷயந்தான். பயணிக்குள்ளே தான் திருச்செந்தூர் அடக்கம். இந்த நான் மீனாட்சி அம்மன் கோயில் எப்போ போனாலும் அந்த பயணி தண்டாயுத பாணியை மட்டும் கும்பிட்டுப்பேன். இன்னும் இன்னும் பயணி வரல, கொஞ்சம் லாங் டைம் ஆகிடுச்சு, கேப்பு எதுக்குன்னா, உனக்கு அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கென்று நாடு, எனக்கென்று மக்கள், எனக்கென்று கொடி அப்படின்னு ஒரு சினிமா படத்தில் இருந்த ஒரு டைலாக் தான் ஞாபகம் வரும். அது ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியது. நான் பரிபூர்ணமாக அந்த கடவுளை நம்பினேன். சரி, கடவுளை நம்பாதவன் அவன் வர முடியாதனா வரலாம். கடவுளை நம்பினவும் உயிரோட இருக்கான், கடவுளை நம்பாதனும் உயிரோட இருக்கான், கடவுளை நம்பினவும் ஜெயிக்கிறான், கடவுளை நம்பாதனும் ஜெயிக்கிறான், கடவுளை நம்புறவனும் வந்து தோக்குறான், கடவுளை நம்பாதனும் தோக்குறான். ஸோ நீங்கள் எதை எந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து எடுத்து பேசினாலும் அது வந்து உங்கள் வாதத்தின்படி அது சரிதான். என்னுடைய வாதத்தின்படி என்னுடைய வெற்றிக்கு எப்படி ஏறாக்குவான், எல்லா புகழும் ஆண்டவனுக்கேன்னு சொல்லுவாரோ, நான் எல்லா புகழும் ஆண்டாளுக்கேன்னு சொல்கிறேன். அவர் ஆண்டவன் சொல்கிறார், நான் ஆண்டான்னு சொல்கிறேன். இது இந்த வாழ்க்கை வந்து ஆண்டாள் போட்ட பிச்சை. ஒவ்வொரு நொடியும் எனக்கு எப்போதெல்லாம் மகிழ்ச்சி என்கின்ற ஒரு விஷயம் ஏற்படுகின்றதோ,
அப்போது அந்த நன்றின்ற ஒரு ஒரு விஷயத்தோடு தான் நான் அந்த கடவுள்கிட்ட கனெக்ட் ஆவேன். இதோ நான் ஆண்டாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அது நடந்திருக்கு. ஏதோ ஒரு காரணத்துக்கு அந்த காரணம் வந்து புலப்பட்ட பிறகு, யாருக்குமே தெரியாத அந்த காரணம் புலப்பட்ட பிறகு அதுக்கான வாய்ப்புகள் வரும். இன்ஃபேக்ட் வந்து அட் டைம்ஸ்லாம் வந்து அந்த கற்பூர ஆர்த்திலாம் வந்து நான் உட்காந்து இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போலாம் நினச்சிப்பேன், சரி என்னை மறக்கலை நீ, நானும் ஒன்று மறக்கலை, உன்னை நினச்சிட்ருக்கேன், நீ நினச்சியோ இல்லையோ அப்படின்னு நினை ஆண்டாள்கிட்ட ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆத்மார்த்தமாக பேசக்கூடிய ஒரு 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 ஆளாக நான் இந்த ஒரு பக்தனாக இருப்பதனால அவனை அவன் வந்து எப்போல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்கலையோ அந்த தருணத்தில் ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருவா. அந்த வகையில் சில டைம் வந்து அவளோட குங்குமம் வந்து சேரும், சில டைம் வந்து அவளோட ஃபோட்டோ வந்து சேரும், சில டைம் வந்து தீபாரண காட்டப்படும், அங்கேருந்து காட்டுவாங்க, நான் இங்கேருந்து பார்ப்பேன். இதே போல் பழனிக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு உண்டு. பழனி வந்து எப்போல்லாம் போய் அங்கே போய் அந்த கோவிலில் வந்து அந்த அன்னதானத்தை சாப்பிடணும், அப்போல்லாம் ஒரு பெரிய மனநிறைவு. அதாவது முருகா, நீ ஒரு பிச்சைக்காரன், நானும் ஒரு பிச்சைக்காரன், நீ பிச்சை எடுத்து எனக்கு சோறு போடுற, அந்த சோறை சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு குடிப்பினை வேணும், எல்லாருக்கும் அந்த சோறு கிடைக்கிறதில்ல அப்படின்னும்போது அது பிச்சைக்காரனா ஏதோ முருகரை மட்டம் தட்ட மாதிரிலாம் கிடையாது, அது ஒரு பெரிய உணர்வு. அது எல்லாருமே யாசகத்துக்காக தான் அந்த பூமிக்கு வந்திருக்கேன், யாசகம் பெறாமல் யாரும் வாழ்றதில்ல. அது மனைவிக்கிட்ட, பிரத்தியார்ட்டையா, மகம் பெற மக்கள்கிட்டையான்றதெல்லாம் வந்து அவர்களுடைய எண்ண ஓட்டம் சார்ந்து. இது ஒரு தத்துவார்த்தமான ஒரு விஷயம், இது வந்து சாமானியனுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு பெரிய காரணமாக நான் நம்புறது முழுக்க முழுக்க இறை சக்தி தான், நான் வணங்கக்கூடிய ஆண்டாலும் முருகரும் தான். நம்பர் ரெண்டு, இதில் வந்து எத்தனையோ இடையூறுகள், எத்தனையோ சங்கடங்கள், எத்தனையோ வந்து ஒரு பலவீனப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள், ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மாதிரி பம்பர்ஸ் சில இடத்துல தூக்கி போடும், சில இடத்துல பள்ளங்கள், பள்ளத்திலே வந்து இருந்திருக்கலாம், ஆனால் அதை விட்டு ஏறி வந்தால் தான் நம்ம வந்து நம்ம இலக்கை நோக்கி பயணப்பட முடியுன்ற போது தனியாக தான் ஏறணும், நம்மளை தூக்கி விடலாம், அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. மறுபடியும் வந்து பள்ளத்தில் போடணும், மழை மறுபடியும் ஏறணும், மறுபடியும் வந்து திடீர்னு மழை வரும், ஆறில் நம்ம அடித்து போகப்படுவோம், அடித்து கொண்டு போகப்படுவோம். அடுத்து அந்த ஆறு போய் கடலோடு சேரும். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஆறு வந்து கடலோடு சேரல, ஆறு கடலாக மாறுகின்றது. கடலோடு சேர்றதுன்றது சாமானியோட பார்வை, ஆறு கடலாக மாறுகின்றது. அப்போ ஒவ்வொரு முறை அது போல் அடித்து செல்லப்படும் போதும் நான் கடலாக மாறப்போன்ற ஒரு உத்வேகத்தை எனக்கே நான் கொடுத்துப்பேன். நிறைவாக நடந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா, நடந்த விஷயங்கள் ஒன்று, அதில் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே நான் ஒரு எதை நோக்கி அந்த பூமிக்கு வந்தனோ அதை நோக்கி புள்ளியை அந்த புள்ளியை நோக்கி என்னை நகர்த்தி கொண்டிருப்பதாக நான் நம்புகின்றேன். அது ஒவ்வொரு முறையும் அது வந்து ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. உங்களுக்கும் நான் இதன் மூலமாக சொல்கிறது, நான் பெரிய கதைகள்லாம் நான் சொல்ல விரும்பலை. இது வந்து சத்தியமாக சாத்தியமில்லாத ஒரு நிகழ்வு, இன்றைய என்னுடைய சந்திப்பு நிகழ்வு. அது சாத்தியப்பட்டிருக்கின்றது சத்தியமாக அப்படின்னும்போது உங்களுக்கும் சாத்தியப்படும். உங்களுக்கான குறிக்கோள்களை வந்து நீங்கள் கொஞ்சம் உயரமாக வைங்க, அதன் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வைங்க, அதற்கான திட்டங்களை நீங்கள் தீட்டுங்கள். நீங்கள் வந்து எனக்கு குறிக்கோள் இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு தூங்கிட்டு கூட்டு பொரியல் சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தீங்கன்னா நடக்காது. அந்த 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 குறிக்கோளை நம்மளால் அடைய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தினம் தினம் வளர்க்கணும். ஒரு மூங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மூங்கிலானது மரமாக வருவதற்கு விதையிலேருந்து ஒரு 4 வருஷம் ஆகலாம், ஹைப்ரிட் ஒரு வருஷமோ 2 வருஷமோ ஆகலாம். விதையை வந்து நம்ம சும்மா நோண்டி பார்த்துட்டே இருந்தோம், நோண்டி எடுத்து விதை வளருதா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா மூங்கிலும் வராது, அந்த விதையும் கெட்டு போயிடும். அதுபோல் உங்களுடைய இலக்கை வந்து நீங்கள் வந்து நச்சரிக்கக்கூடாது. அது நம்ம இலக்கு, அதை அடைவதற்கான வழிகளை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, எப்படி அந்த ஒரு மரத்தோடைய விதைக்கு நம்ம தண்ணி ஊற்றுமோ அது போல் நம்மளுடைய நம்ம வச்சிருக்கூடிய எண்ணங்களுக்கு வலு சேர்க்குற விஷயங்களை பண்ணணும். மற்ற செடிகளும் வந்து மற்ற செடிகள் உடனே வந்துடலாம், ஆனால் மூங்கில் டைம் ஆகும். நம்ம அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு நம்மளுடைய இலக்கு பெருசுன போது நம்ம தோற்றுருவோமோ. அந்த முகவரி படத்தில் அஜித்குமார் ஒரு இடத்துல தோற்றுருவார், குடும்பமே ஆழும். அது போல் சந்தர்ப்பங்கள் நமக்கும் வந்துடுமோ அப்படின்லாம் நீங்கள் துயரப்படாதீங்க, சங்கடப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. நம்ம இலக்கை அடைவோம், அது திண்ணம் அப்படின்ற ஒரு முடிவோட நீங்கள் வந்து அதை மெருகேற்றக்கூடிய விஷயங்களை பண்ணுங்கள். நான் பல முறை சொல்லியிருக்கேன், குறிக்கோள், அது மேலே தன்னம்பிக்கை, கனவு கண்டு காட்சிப்படுத்துதல், நம்முடைய ஃபோக்கஸ் முழுவதுமாக அதை நோக்கி தான் இருக்கணும். இப்போ எனக்கு ஒரு இடம் வாங்குற விஷயத்தில்
ஆறு நாளாக எதன் மேலேயுமே நாட்டம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ரூபா முன்ன பின்னா இருந்தாலும் அது வந்து கெட்ட பேர் ஆகிடும். ஐயோ, அது ஒரு ப்ரெஷர். அப்போது அந்த இடத்துல நம்முடைய பயணப்பாதையில் ஒரு பஸ் ஸ்டாப் தான் அந்த ஒரு விஷயம், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். அப்போ அந்த பிஸ்னஸை பண்ணணும் போது அந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இடத்துல அந்த பிஸ்னஸை தவிர வேறு சிந்தனை வரக்கூடாது. டிவி பார்க்கலாமா, சிவகார்த்திகன் படம் பார்க்கலாமா, தனுஷ் படம் பார்க்கலாமா, அதெல்லாம் வரக்கூடாது. வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்கள் சாப்பிட்ற நேரம் சாப்பிடலாம், தூங்குற நேரம் தூங்கலாம், பேச நேரம் பேசலாம். ஆனால் பேக் ஆஃப் த மைண்டில் ஒரு படம் ஓடிட்டே இருக்கணும் அந்த இலக்கை நோக்கிய பயணத்துக்கு. அப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நகரணும் அப்படின்னு சொன்னால் அந்த இலக்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, இலக்கின் மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு எண்ணங்களை போட்டு திரும்ப திரும்ப நான் சொன்ன மாதிரி தான் இந்த கனவு கொண்டு காட்சிப்படுத்தணும். நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கணும், ரொம்ப ஃபேமஸான ஆளாகணும், பிரம்மாண்டமான வெற்றிகளை பெறணும், நிம்மதியான வாழ்க்கை வாழணும், நிறைவான வாழ்க்கை வாழணும், மீட் பண்ணுற, அதாவது ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, நான் ஒரு ஆள் அடித்து டான் ஆனவன்லடா, நான் பத்து பேர் அடித்த பத்து பேருமே டான் தான் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது போல் நம்ம பார்க்குற எல்லாருமே செலிபிரிட்டி ஆகணும், செலிபிரிட்டி இருக்கணும், செலிபிரிட்டி ஆகணும். அப்போ நீங்களும் சூப்பர் செலிபிரிட்டி ஆகிடுவீங்க. இன்ஃபேக்ட் வந்து ஒரு நண்பர் கூட ஒரு கமெண்ட் போட்டிருந்தார், அவங்கள பார்த்து சின்ன சின்ன பேச வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேற்று கமெண்ட் கூட பார்த்தேன். சரி, இது பார்க்குற இடத்தெல்லாம் பேசுறது, பார்க்குற இடத்தெலாம் சங்கடத்தை கொட்டுறது, பாங்க எவனாவது வந்து நமக்கு காய்கள் வித்தம் மாதிரி வந்து மருந்து கொடுத்து டேப்லெட் மாதிரி சாப்பிட்டா நம்ம பிரச்சனை சால்வ் ஆகிடலாம், நம்ம கடவுள் அப்படிலாம் எதுவும் டிசைனை படைக்கலை. ஸோ உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு உங்கள்கிட்ட தான் அப்படின்னும்போது நீங்கள் போகிற இடத்துலாம் எவன்கிட்ட ஃபோன் பண்ணி ஜோசியம் கேட்கலாம், எவன்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன பண்ணலான்றதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அந்த புலம்புற ஸ்டேஜில் இல்லாமல், இப்போ நீங்கள் சொக்கலிங்கிறதே ஒரு ஹெல்ப்னு கேட்டிங்கன்னா சொக்கலிங்கிற நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் பணம் கேட்டால் என்னை தூக்கி போட்டு மீதிங்க. நீங்கள் ஒரு காமனான ஒரு ஜென்ரல் சப்ஜெக்ட் பேச போகிறீங்க, ஒரு கோயில் கட்டணும், ஏதோ ஒரு விஷயம், அது என்னை பார்க்குற இடத்துல பேசாமல் உங்கள் டைம் வேணும் ஜென்ரலாக கேளுங்க. சாய் சிவா 9444-6363-6363 நம்பருக்கு ஃபோன் பண்ணி டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க, நான் மீட் பண்ண போகிறேன், சொல்ல போகிறேன். அது போல் தான் நீங்கள் வந்து இருக்கணும். கிடைச்சா தூக்கிடணும் அப்படிலாம் எண்ணக்கூடாது. அது வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஒரு பொண்ணை பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணுறது எப்படி, அது போல் அவசரமாக வந்து நான் ரெண்டு நாள் லவ் பண்ணால் மூணாவது நாள் தூக்கி போய் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுவாங்கன்னா அது விளங்காது. அவங்க அப்பா அத்தாளுக்கும் வந்து கோவம் இருக்கும், உங்கள் அப்பா அம்மாவுக்கும் கோவம் இருக்கும், அந்த லவ் மேரேஜ் வந்து விளங்காமல் போயிடும். இன்ஸ்டட் நீங்கள் அதே விஷயத்தை வந்து கொஞ்சம் அழகாக ஒரு கவர் அப் பண்ணி ரொம்ப அரேஞ்ச் மேரேஜ்லாம் பார்க்கலாம். அது போல் உங்களுடைய பிளானிங் இருக்கணும். இது வந்து நான் ஒரு வேறு ஒரு ஃப்ரீக்குவன்சியில் பேசிட்டுருக்கேன், இது புரியறதுக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி வேணும். நெட் இது வந்து இன்றைக்கி சம்பவம் நடந்திருக்குன்னா இதை நான் வந்து யோசிச்சுருக்கேன். இது இப்படி நடக்கும்னு தெரியாது, ஆனால் இது போன்ற நடக்க வேண்டும். இது போல் நம்ம ஒரு ஹோட்டலில் தங்கணும், இது போல் ஒரு ஆட்கள் கூட போகணும், இது போல் ஆட்களை மீட் பண்ணணும். நம்ம வந்து எதுவுமே இல்லாத நிராயுத பணியாக இருந்தால் கூட இந்த உலகம் அந்த இடத்துல நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடணும் அப்படின்னு நினச்சிருந்ததெல்லாம் உண்டு, நினச்சது உண்டு, நினச்சிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்களும் அதை நினைப்பை போடுங்க, எண்ணத்தை போடுங்கள். எண்ணம் தான் வாழ்க்கை, வேறு எதுவும் இல்லை. அந்த எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்கட்டும். இப்போ எண்ணெயில் எப்படி நல்ல எண்ணெய் என்ற ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோமோ, எண்ணங்களே சிறந்தது நல்ல எண்ணங்கள் தான். அந்த நல்ல எண்ணத்தை நம்ம வளர்ப்போம். எப்படி மரம் வளர்ப்போம், மழை பெறுகின்ற மாதிரி நல்ல எண்ணங்களை வளர்த்தால் உங்கள் வாழ்க்கை வளம் பெறும். இந்த நாள் வந்து எனக்கான நாள் இல்லை, இது உங்களுக்கான நாள். அத்தனை கிரெடிட்ஸும் உங்களுக்கு தான். அந்த மீட்டிங்கில் நான் என்ன பேசணும்னு சொல்கிறது சரியாக இருக்காது. எக்ஸ்ட்ராடனரி மீட்டிங், அது வந்து அமேசிங் மீட்டிங், மிகப்பெரிய ஒரு தகுதி உயர்வை அது எனக்கு கொடுத்துருக்கின்றது. யாருக்கெல்லாம் நான் நல்லது பண்ணணும் அவங்க அதை நமக்கு தீயது கூட திரும்ப பண்ணிருக்கலாம். ஆனால் அந்த நல்லது ஏதோ ஒரு இடத்துல கனெக்டாக எனக்கு யோசிச்சு பார்த்தா ஒவ்வொரு புள்ளியும் ஒன்றோடு சேர்க்கின்றது. அது இன்றைக்கி பல நூறு மடங்காக நல்ல விஷயமாக எனக்கு வந்திருக்கின்றது. ஸோ எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. இந்த எல்லா கிரெடிட்ஸும் உங்களுக்கு தான். ஸோ நீங்களும் தைரியமாக உங்கள் எண்ணத்தை வளருங்கள், உங்கள் வாழ்க்கை வளமாகும், வாழ்க்கையும் வளரும், சிறப்பான வாழ்க்கை வளர நல்ல எண்ணங்களை எடுத்து நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள்ளுங்கள். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுக ஆண்டாளுக்கு நான் சிவக்கை மனமாக நன்றி. மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.